ஒரு வீடியோ தான் ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு போன் பண்ணிருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. சோ அந்த போன் பாத்தீங்கன்னா ஃபயர் ஆகி தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. சோ அந்த வீடியோ பண்ணி நிறைய பேர் பாத்துருவீங்க, ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கிறவங்க எல்லாருமே பாத்துருவீங்க கண்டிப்பா. சோ அத பத்தி தான் நீங்க வீடியோ பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம், வீடியோக்குள்ள போயிட்டு இதை பத்தி டீடெயிலா பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன் பிளஸ் நாட் டூ அப்படின்ற அந்த போன் ஃபயர் ஆயிடுச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அதான் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க, பொய் சொல்றீங்களா இல்ல கம்ப்யூட்டர் கதை இழுத்து போடுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மை கிடையாது. சோ ஆக்சுவலா ஒன் பிளஸ் நாட் டூ பாத்தீங்கன்னா ஃபயர் பர்ன் ஆயிருக்கு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அவங்க பேரு பாத்தீங்கன்னா அங்கூர் சர்மா அப்படின்றது. அங்கூர் தான் நினைக்கிறேன், சொன்னா ஸ்பெல் பண்ற கரெக்ட் தான் நினைக்கிறேன். அங்கூர் சர்மா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா அந்த போனை பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அந்த போன் பாத்தீங்கன்னா ஃபயர் அவுட் ஆன வீடியோ ட்விட்டர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு ட்விட்டர்ல அவங்க போட்ட வீடியோ வந்து கொஞ்ச நேரத்திலேயே டெலிட் பண்ணிடுச்சு. அவங்களே டெலிட் பண்ணாங்களா இல்ல வேற தேர்ட் பார்ட்டி ஏதாவது பண்ணி டெலிட் பண்ண வச்சாங்களா அப்படின்னு தெரியல. இல்ல ஒருவேளை ஒன் பிளஸ்ல இருந்தே அவங்க கேட்டு டெலிட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஓகேவா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனா வச்சு ஒரு சைட்ல வச்சலாம். அஞ்சு நாளுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. சோ ஆறாவது நாள் நார்மலா எப்பயும் போல யூஸ் வெயிட் பண்ணிட்டு சோ மார்க்கெட் போயிட்டு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அப்ப பையன் போன் பிடிச்சிருச்சு. ஆக்சுவலா போன்ல இருந்து லைட்டா ஸ்மோக்கி ஸ்மெல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சு அது அப்படி டமார்னு பேட்டரி வெடிச்சிருச்சு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா பேசிக்கா அங்க நடந்த விஷயம். சோ இது பாத்தீங்கன்னா அங்கு சர்மா அப்படின்றவங்களுக்கு நடந்திருக்கு. சோ இவங்க பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்காங்க. சோ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதையே பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அதை போட்டோ ஃபுட்டேஜா மாத்தி இவங்களோட ஒய்ஃபோட அந்த அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணவனையும் நிறைய ரீச் கிடைக்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐயோ இவ்வளவு இது நடந்துச்சா, சோ அந்த மாதிரி நார்மலா நமக்குள்ள பேசிக்கணும்ல, சோ அந்த மாதிரி விஷயங்கள் பேசிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ட்வீட் அவங்க போட்டிருப்பாங்க, ட்வீட் போடுவாங்கல்ல, சோ அந்த ட்வீட் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல டிலீட் ஆயிடுச்சு. அது பாத்தீங்கன்னா இவங்க டிலீட் பண்ணாங்களா அப்படின்னா அதை பத்தி எதுவும் தெரியவில்லை. அதே மாதிரி இல்ல கம்பெனில இருந்து சொல்லி டிலீட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தெரியவில்லை. சோ எதுவுமே தெரியல. பட் இவங்க வீடியோ போட்டது எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த வீடியோ எப்படி டிலீட் ஆச்சு இல்ல அந்த போட்டோ ஃபுட்டேஜ் எல்லாம் எப்படி டிலீட் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அவங்கதான் டிலீட் பண்ணாங்களா அப்படின்றதுக்கும் எதுவும் கிடையாது. அதே மாதிரி அத வேற ஏதாவது பிராண்ட் வழியா டிலீட் பண்ணாங்களா என்னன்றது தெரியல. இல்ல பிராண்டே பாத்தீங்கன்னா லொகேட் பண்ணி ஓகே எங்க நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு எங்களோட ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்களோ, சோ அதுவும் தெரியவில்லை. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன், இதுவும் ஒரு கன்க்ளூஷனா வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப சொல்லிருக்க ரெண்டு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, இந்த அங்குஷ் சர்மா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா இந்த போனை வாங்கியிருக்காங்க. அந்த போன் பாத்தீங்கன்னா ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து அது வெடிச்சிருச்சு. சோ அதை பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. ட்விட்டர்ல போடும்போது நிறைய ரீச்சஸ் கிடைக்குது. ரீச் கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ட்வீட்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலீட் பண்ணிடுறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஒரு போன் வாங்குறீங்க அப்படின்ற சமயத்துல அது வெடிச்சு போகும் அப்படின்னு நினைச்சு யாரும் வாங்குவாங்க. நாங்க லைஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க வாங்குவோம். சோ பேசிக்கா நான் அப்படிதான் வாங்குவேன். சோ அந்த மாதிரி வாங்கும் போது எதுக்காக இந்த போன் வெடிக்குது அப்படின்ற ஒரு ரீசன் எல்லாருக்குமே தோணும். சோ இதுல பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒன் பிளஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருவாங்க. பட் இதுல மாறுதலா பாத்தீங்கன்னா மீடியா டெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருந்தாங்க. சோ அது ஒருவேளை பிரச்சனையா இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம மீடியா டெக் ப்ராசஸர்னாலே அது ஒரு ஹீட்டிங் இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும் ஆனா எக்ஸாக்டா என்ன ப்ராப்ளம் அப்படின்றது நம்மளால எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்னே பேட்டரியில லீக்கேஜ் இருந்திருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லா ஒன் பிளஸ் தான் காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கதான் பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் பண்ணி ஒரு டெஸ்டிங் பண்ணி வந்து குடுக்கறாங்க. சோ டெஸ்டிங் பண்ணும் போதே 1000 விஷயங்கள் அங்க நடக்கும். சோ அந்த 1000 விஷயத்தையும் பாஸ் பண்ணி ஒரு யூசர்கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் டிவைஸா வந்திருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபயர் அவுட் ஆகுறது அப்படின்றது கண்டிப்பா இது வந்து ஒரு தவறான விஷயம். சோ ஒன் பிளஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட செக்அப், சோ அந்த போன் வெளியே வர முன்னாடி செக்அப் பண்ணுவாங்க. சோ செக்அப் பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா பண்ணல அப்படின்றதும் ஒரு காரணமா இருக்கு. அதே சமயத்துல இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. சோ அஞ்சு நாள் இவங்க போன் வாங்கியிருக்காங்க, இவங்க ஏதாவது போனுக்குள்ள ஏதாவது வேலை பார்த்திருப்பாங்களா அப்படின்றதும் தெரியல. பட் போன் வெடிச்சிருக்கு.
சோ ஒன்னு இமிடியேட் ப்ராசர் யூஸ் பண்ணதுனால தெர்மல் இஷ்யூல வெடிச்சு வந்திருக்கணும். அப்படி இல்லை ஒன் பிளஸ் டெஸ்டிங் சர்வீஸ் நல்லா இல்ல. பட் ரெண்டையுமே பாத்தீங்கன்னா யூசர் கையில நம்ம சொன்னோம்னா யூசர் ஏதாவது பண்ணிருக்கணும். பட் 5 நாளுக்கு முன்னாடி வாங்கின புது போன், சோ அதை என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்றத என்னோட யோசனையா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா அவங்க நார்மலான ஒரு யூசர் தான் புரிஞ்சுக்கணும். சோ பேட்டரி வெடிச்சு இது மாதிரி வர்றது வந்து ஒன்னும் இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் கிடையாது, ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். சாம்சங்கோட S7 நினைக்கிறேன், S7 சம்திங் சோ அந்த இதுவும் இது மாதிரி வெடிச்சிருக்கு. அதே மாதிரி ரெட்மில இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா Redmi 9 தான் நினைக்கிறேன், S9 ஏதோ ஒண்ணு, சோ அதுவும் வெடிச்சிருந்திருக்கு. சோ இது மாதிரி நிறைய போன்ஸ் வந்து வெடிச்சுதான் வெடிச்சிருக்கு. சோ உண்மையான விஷயம் வெடிச்சிருக்கு. பட் அதெல்லாம் முதல்ல இப்ப இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. ஆனா ஒன் பிளஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் மேல இருக்க நம்பிக்கை போகும் அப்படின்றது கன்ஃபர்மேஷனா தெரிஞ்சு போச்சு. என்னதான் அவங்க ட்விட்டர் லீக் பண்ணிருந்தாலும் அதோட போட்டோ ஃபுட்டேஜ் எல்லாம் லீக் அவுட் ஆயிருந்திருக்கும், கண்டிப்பா எல்லாத்தையும் லீக் அவுட் ஆயிருக்கும். அதை முடிஞ்சா நான் மேல வைக்கிறேன், பாத்தீங்கன்னா பாருங்க அது எப்படி வெடிச்சிருக்கு அப்படின்றத. சோ அவ்வளவுதான் இதை பொறுத்த வரைக்கும். சோ இந்த வீடியோ நம்ம அந்த எக்ஸ்ப்ளோஷன் எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு சொன்னேன். சோ இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது தோணுது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். வாட் எவர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றதா முக்கியம். சோ நம்ம கம்யூனிட்டியில நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சு. சோ இந்த வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சா லைக் கொடுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆகிற பதினோரு பெல்லே பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணதா போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். அது கூட லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கடன் உங்களுக்கு தாறுமாறா கிடைக்கும். அது ஸ்டேட் இன் ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சிடணும். சோ அவ்வளவு எங்க வீடியோ முடிஞ்சு நீங்க ஷேர் பண்ணிக்க தெரியும். ஓகே பாய். I finally